இந்த செயல்பாட்டை செய்ய உங்களுடைய நண்பர்கள் கூட இணைஞ்சு செய்யணும். இந்த முதல் படத்துக்கும் இந்த இரண்டாவது படத்துக்கும் மொத்தம் 6 வேறுபாடுகள் இருக்குது. இந்த 6 வேறுபாடுகளை, அதாவது வித்தியாசங்களை, நீங்கள் கண்டுபிடிக்கணும். உதாரணமாக இந்த படத்தில், முதல் படத்தில் இந்த பையன் போட்டிருக்க தொப்பி என்ன கலரில் இருக்குது, என்ன வண்ணத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இரண்டாவது தொப்பி என்ன வண்ணத்தில் இருக்குது பாருங்கள். அப்போ ரெண்டுமே வேறுபட்டு இருக்குது. இது போல் சின்ன சின்ன வித்தியாசங்களை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா? சரி, இந்த 6 வேறுபாடுகளையும் கண்டுபிடிச்சி உங்கள் நண்பர்கள் கூட சொல்லிக்கோங்க. உங்கள் ஆசிரியர்களிடமும் சொல்லுங்க. அடுத்த செயல்பாடு போகலாமா? வண்ணம் தீட்டி மகிழ்க. பழங்களின் பெயர்களை எழுதுங்க. உங்களுக்கு புத்தகத்தில் இது போல் பழங்கள் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் உள்ள அதற்குண்டான வண்ணங்களை தீட்டணும். அதற்காக வண்ண பென்சிலையோ அல்லது க்ரையானையோ எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ள வண்ணம் தீட்டுங்க. வண்ணம் தீட்டி விட்டு அதனுடைய பெயரை அதுக்கு கீழே எழுதுங்க. இது போல் எல்லாத்துக்கும் வண்ணம் தீட்டிட்டு எழுதுங்க பார்க்கலாம். இது போல் அனைத்துக்கும் உரிய வண்ணம் தீட்டிட்டு அதனுடைய பெயரை கீழே எழுதுங்க. எழுதிட்டீங்களா? சரி, நீங்கள் எழுதின விடைகள், அதாவது அந்த பழங்களுக்கு உண்டான பெயர்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவீங்களா? திராட்சை, பப்பாளி, ஆப்பிள், வாழைப்பழம். சரியா? உங்களோட விடைகளை சரி பார்த்துக்குங்க. இதற்கு வண்ணம் தீட்டியும் இருக்கணும்.